எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்னைக்கு கொழுக்கட்டை மாவு ஆர் இடியாப்ப மாவு கடையில் விற்கிற அந்த ரெடிமேட் மாவில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு டூ கப்ஸு தேங்காய் எடுத்திங்கன்னா ஒன் கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி கல் எடுத்துடுங்க இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் பேரிஸ் வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாங்க அது டைரெக்டாகவே நீங்கள் தேங்காவோட சேர்த்து வதக்கிடலாம் இல்லைனா உங்களுக்கு கல் இல்லாத வெள்ளம் கிடச்சிதுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் இப்போ சி கும்போகோணம் பக்கம்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அச்சு வெள்ளம் வாங்கிட்டு அதை நல்லா அலம்பிட்டு அதை அப்படியே தட்டி போட்டுடுறாங்க பாருங்கள் இது வெள்ளத்தை வடிகட்டியாச்சு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா திருப்பியும் அதை வாண்டியில் வச்சு நல்லா வெள்ளை பாகு மாதிரி காய்ச்சிடுங்க ஏன்னா தேங்காய் போட்டால் திருப்பியும் அது இலகி வரும் அதனால் அது நல்லா தண்ணி போகிற வரைக்கும் காய்ச்சிடுங்க அதை காஞ்ச உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் தேங்காய் நம்ம போட போகிறோம் இதிலே நம்ம ஏலக்காய் போட்டுடலாம் ஏலக்காய் போட்டுட்டு இப்போது அடுத்தது தேங்காய் போடு தேங்காய் போகிறோம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக ஆகிடுச்சின்னா அப்படியே எடுத்து வச்சிடலாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் வந்து திருப்பியும் அதில் கொஞ்சம் வாட்ரியாக இருந்தது அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூர்ணம் இப்படி பண்ணிங்கன்னா வெள்ளத்தில் பண்ணுற பூர்ணத்துக்கும் வெள்ளை பாகு வச்சு பண்ணுற பூர்ணத்துக்கும் டெஃபினட்டாக ஒரு 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 பர்சன்ட் டேஸ்ட் டிஃபர் ஆகுதுங்க இது நல்ல டேஸ்ட்டாக வருது இந்த பூரணம் நல்லா தயார் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தயார் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா அது உருண்டை உருண்டையாக உருட்ட வராது பட் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வெள்ளம் வந்து நல்லா வெள்ளப்பாக கொடுத்துட்டு நல்லா அது உருண்டையாக உருட்ட வர மாதிரி நல்லா வரும் ஸோ இது இதை தயார் பண்ணி வச்சிடுங்க ஃபஸ்ட்டு இது நீங்கள் சில பேர் முந்தின நாளே சாப்பிடாமல் கூட காலையிலே தயார் பண்ணி வச்சுட்றாங்க அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இது இட் வில் டேக் டெஃபினட்லி இந்த தேங்காய் துருவறதுலேருந்து இந்த வெள்ளம் பூரணம் பண்ணுற வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிறதுங்க பூரணம் தயார் பண்ணிகிட்ருக்கும்போதே போதே கொழுக்கட்டை மாவு எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிடுறேங்க கொழுக்கட்டை மாவு கடையில் நிறைய கம்பெனிஸ்லேருந்து வர்றதுங்க அதில் வந்து டேட் வந்து நியரஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ செப்டம்பர்னால் ஆகஸ்ட் ஜூலை அந்த வரைக்கும் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது வாங்காதீங்க சரியாக வர்றதில்ல ஸோ அது வாங்கி நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க நான் இப்போ அது என்ன பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள் பூரணம் தயாராகிடுச்சு இது பாருங்கள் இப்போ உதிராக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும் கவலைப்பட வேணாம் இதை நல்லா நம்ம ஒரு இதில் வந்து ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அந்த கொழுக்கட்டை மாவு ஒரு கப் எடுத்துக்க போகிறோம் நான் வந்து டூ கப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து நல்லா ஜளிச்சுடுங்க ஜலிச்சுட்டு இந்த ரெண்டு கப்பு கொழுக்கட்டை மாவுக்கு உங்களுக்கு ஒன்றே கால்லேருந்து ஒன்றரை டம்ளர் ஒன்றரை கப்பு தண்ணி தாங்க தேவைப்படுது ஸோ உங்களுக்கு ஒன்றே கால்லேருந்து ஒன்றரை கப்பு தண்ணி போட்டிங்கன்னா தண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடுங்க தென் எண்ணெய் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைங்கங்க சரிங்களா இங்கே பாருங்கள் எண்ணெய் போட்டுட்டேன் நல்லெண்ணெய் தென் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வைங்க இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் கொதித்த உடனே இதை எடுத்து அந்த அரிசி மாவில் போட்டு பிசைய போகிறவங்க அதுதான் பண்ண போகிறோம் நம்ம இதை அந்த அரிசி மாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டுட்டு நல்லா பிசைங்கங்க பிசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுது இதை நல்லா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் பிசைறீங்களோ அவ்வளோ வந்து சாஃப்ட் ஆகிறது நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சி இதை கொஞ்சம் மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து கை போடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் நீங்கள் அந்த மாவு வந்து சூடாகலை இல்லையா ஸோ தண்ணி தான் சூடாகிருக்கு ஸோ மாவும் தண்ணியும் சூடோடு கலக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெந்த மாதிரியே ஆகிடும் பட்டு இது வந்து இங்கே பாருங்க இப்போ ஆயிடுச்சில் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டுட்டு இதில் என்ன போடுங்க திருப்பியும் நீங்கள் என்ன போடணுங்க எண்ணெய் போட்டு நல்லா பாருங்க இப்படியெல்லாம் இருக்கும் அப்புறமா எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுதுங்க சூப்பராக ஓகே நானே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி மாவு பத்துக்கு வந்துடுது அதை நல்லா பிசைஞ்சு நீங்கள் தனியாக வந்து மூடி ஒரு இருபது நிமிஷம் வச்சுடுங்க அது மூடி இருக்கட்டும் பாருங்கள் சப்பாத்தி மாவு பத்துக்கு வந்துடுச்சு நீங்கள் இப்போ பிசஞ்சு இப்போயே பிசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணும்போது அவ்வளோ பிசையணும் தேவையில்லை ஸோ அதனால் பண்ணும்போதே பெசஞ்சனால் அந்த அந்த சூட் அந்த தண்ணி போட்ட இதோடயே நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க அதை பிசையும் போதே நல்லா இருக்கான பிசையிறதுக்கு ஸோ பிசைஞ்சிட்டு நல்லா அதை மூடி வச்சுடுங்க இப்போ இதை நம்ம உருண்டை உருண்டையாக பண்ணிக்க போகிறோம் அப்புறமா ஆஷுஷுவல் தாங்க இதை உருண்டை உருண்டையாக பண்ணி சொப்பு பண்ணிவிட்டு அதில் எனக்கு இந்த மாதிரி கையில் சொ எண்ணெய் போட்டுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு உருண்டை உருண்டையாக பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இப்படி சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து பூரணத்தை வச்சு அதை நல்லா மூடிட்டு அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது இது பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா இருக்குங்க பாருங்கள் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு இதில் என்னென்னா விரிசல் காண மாட்டேங்கிறது இது உடைய மாட்டேங்கிறது ஒரு இட்லி பிளேட்டில் நல்லா எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த இட்லி பிளேட்டில் ஃபுல்லாக அந்த கொழுக்கட்டையை வச்சிடுங்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நல்லா குக்கரில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கொழுக்கட்டை தயாருங்க இட்லி வச்சுட்டு உடனே எடுக்கக்கூடாது அதே மாதிரி கொழுக்கட்டை வச்சுட்டு உடனே எடுக்காதீங்கங்க அதை எடுத்து வெளியில் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க நல்லாவே இருக்குது ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டை தயார் இந்த கொழுக்கட்டை மாவில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் ட்ரை பண்ணுங்கள்